Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம பார்க்க போறது 9th standard max chapter 3 exercise 3.6 second roman fourth sum 6x square plus 16xy plus 8y square. So இது இப்படி கொடுத்திருக்காங்க. So as usual starting x square இருக்கு, இங்க இருக்கு y square இருக்கு. So இது எப்படி நம்ம பிரிக்கலாம் ஃபேக்டரைஸ்ல? So normal ஃபேக்டரைஸ்ல பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க செக் பண்ணும்போது இது எல்லாமே வந்து ஒரே டேபிள்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன டேபிள்ல போகுது? எல்லாமே 2 டேபிள்ல சால்வ் ஆகுது. அப்படி சால்வ் ஆகுதுன்னா அந்த வேல்யூஸை வெளியே எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ இது எல்லாமே 2 டேபிள்ல போறதுனால 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ போட்டிங்கன்னா 2 டேபிள் எவ்வளோ டைம்? 3 டைம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 டைம் 8 2 16 எக்ஸ் ஒய்யு பிளஸ் 4 2 8 ஒய் ஸ்கொயரு. ஸோ எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 லாஸ்ட் இருக்கு, அப்படியே கேரி ஓவர் பண்ணிகிட்டே வரணும். இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைஸ் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கே, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கே, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரில் எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க, ஒன்லி இந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ 3 4 என்ன? 12. ஸோ பிளஸ் 12. ஸோ இங்கே மிடில் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ எந்த வேல்யூ போட்டால் எனக்கு இங்கே 12 வரணும், இங்கே 8 வரும். 6 2 12, 6 plus 2 8, எல்லாமே ப்ளஸ்ன்றதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன்? அதுக்கு முன்னாடி இந்த 2 அப்படியே கடைசி ஆன்சருக்கும் கேரி ஓவர் பண்ணிக்கணும். 3x² ஃபர்ஸ்ட் வேல்யூம் லாஸ்ட் வேல்யூம் அப்படியே போட்டுக்கணும், பிளஸ் 4y². இது 8 தான் நான் பிரிச்சிருக்கேன். எப்படி பிரிச்சிருக்கேன்? 6 2 பிரிச்சிருக்கேன். 6 2. எக்ஸ் ஒய் எப்படி எழுதிக்கணும்? இங்கே வெறும் எக்ஸ் இருந்தால் ரெண்டு பார்ட்லையும் எக்ஸ், இங்கே எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் ஒய், இங்கே எக்ஸ் ஒய். கிளியர்? இப்போ ஆஸ் யூஷுவல் 2 கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டுத்தையும் என்ன காமனாக இருக்குது? 3 டேபிள். ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துட்டேன். வேறு என்ன வேல்யூஸ் காமனாக இருக்குது? எக்ஸு. எக்ஸில் இருக்க லீஸ்ட் எக்ஸை தான் நான் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ 3x நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ 3 ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸு, பிளஸ் 2 3 6, எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஒய்யு. ஓகே, பிளஸ் இங்கே ரெண்டுத்தையும் என்ன காமனாக இருக்குது? 2. ஸோ இங்கே வேறு என்ன காமனாக இருக்குது? ஒய்யு. ஒய்யில் லீஸ்ட் வேல்யூ எது? இந்த ஒய் தான். ஸோ 2y காமனாக வெளியே வந்துடுச்சுன்னா வேறு என்ன இருக்குது? எக்ஸு பிளஸ்ஸு 2 2 4. நெக்ஸ்ட்டு ஒரு ஒய் வெளியே போயிடுச்சுன்னா ஒரு ஒய்யு. ஸோ நம்ம எப்பவுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த மிடில் வேல்யூஸ் இந்த பாக்ஸில் இருக்க வேல்யூ சேமாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்ம அவுட்டர் வேல்யூ ஒரு பேரா எழுதிப்போம். ஆல்ரெடி 2 காமனாக வெளியே எடுத்தோம்ல, அந்த 2 அவுட்டர் வேல்யூ என்ன? 3x பிளஸ் 2y அந்த வேல்யூவும், இன்னர் பாக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் பிளஸ் 2y, எக்ஸ் பிளஸ் 2y. கிளியர்? ஸோ ஆன்சர் 3x plus 2y அண்ட் எக்ஸ் பிளஸ் 2y. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் சம் போடலாமா? நெக்ஸ்ட் சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. 12x² பிளஸ் 36x² ஒய்யு பிளஸ் 27y² x². அந்த சம்லையாவது ஸ்டார்டிங்கில் x² y² இருந்தது. இங்கே பார்த்தீங்க, x² இருக்குது, இங்கே x² இங்கே y² இருக்குது. எப்படி இது சால்வ் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே எல்லாமே நம்பர்ஸ் பார்த்துருக்கேன். இது எல்லாமே என்ன டேபிளில் போகுது? 3 டேபிளில் சால்வ் ஆகுது. அதான் என்ன பண்ணியிருக்கேன்? 3 காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வேறு எதாவது காமனாக இருக்கா? எஸ், எல்லாத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ நம்ம காமனாக வெளியே எடுக்கணும்னா அந்த வேல்யூ எல்லாத்துலேயும் என்னவா தான் இருக்கணும்? காமனாக இருக்கணும். ப்ரீவியஸ் சம்ல அப்படி இல்லை, இங்கே அப்படி இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? 3 எக்ஸ் ஸ்கொயரையும் வெளியே எடுத்துட்டேன். ஸோ 3 table 4 times எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு, பிளஸ் 3 table எவ்வளோ டைம்? 12 times எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா ஒய்யு, பிளஸ் 27 9 9 3 27. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சா? அப்போ ஒய் ஸ்கொயரு. இப்போ எனக்கு ஆர்டராக இருக்கு. இந்த ஆர்டர் நான் அப்படியே எழுதலாம், ரிவர்ஸில் ஆர்டராக எழுதிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால ஒய் ஸ்கொயர் ஒய்யே கான்ஸ்டன்டமாக எழுதிக்க போகிறேன். இந்த எக்ஸ் 3x² அப்படியே ஆஸ் யூஷுவல் ஃபார்மில் வரும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்? இந்த 3x² கேரி ஓவர் பண்ணிக்க போகிறோம். இதை ஆஸ் யூஷுவல் ஃபேக்டரைஸ் எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 9 4 36. ஸோ இங்கே என்ன வருது எனக்கு? 12. ஸோ எந்த ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு 36 12 வரும்? 6 6 பாசிட்டிவ்னால எனக்கு ப்ராப்ளமே இல்லை, என்ன அந்த வேல்யூ போட்டாலே கிளியராக ஈஸியாக பண்ணிடலாம். 6 6 36, சேம் சிம்பிள் ஆடு 12. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 9y² லாஸ்ட் வேல்யூ 4 அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 12y பிரிக்கணும். ஸோ 12y எப்படி பிரிக்கலாம்? இங்கே தான் க்வெஸ்சன் ஆல்ரெடி இருக்குல்ல, 6 and 6 6 6.
y irukkadala y apdi carry over panikkanum. So as usual in 3x square veli irukad last answer irukke enna pannum carry over panikkanum. Ipo next paarengala idendathu enna common a irukku 3 table common a irukku y common a irukku. So 3y common a eduthuten appo 3 3s are 9 oru y veli poichuna oru y plus 2 3s are 6 veli y poichu plus idendathu enna common a irukku 2 so 2 table la evlo time 3 time y plus 2 so inge pathingana rendu inside box equal a irukku so 3y plus 2 outside enna irukku adhe 3y plus 2 so answer vandu last and the value carry over panadala 3x square into 3y plus 2 3y plus 2 clear next 6 sum polama 6 m pathinga idum different model a irukku enna model a irukku a plus b the whole square plus 9 into a plus b plus 18 so indha mari endha enna pandrathu so eppum pola square constant term x values constant term mari inga kuduthirukanga so idella neenga consider e pannadinga inga no value means consider enna eduthpinga 1 last la enna irukku 18 so 1 into 18 18 so inga enna irukku 9 irukku so endha rendu value nam product panna namakku 18 varum inga 9 varum 6 3s are inga ellame positive nal ungalku problem e illa so 6 3s are 18 same symbol ala add okay va appo add panna enna varum 9 varum okay so ipo indha 9 da eppadi pirichirukom 6 3 ya pirichirukom eppum pola first value enna a plus b the whole square appadi potukkanum last value enna 18 idu enna pannum appadi potukkanum so edha pirichirukom 9 ah pirichirukom eppadi pirichirukom 6 3 ya pirichirukom plus 6 plus 3 na enna sollirken inga enna value irukko adhe da nam enna pannum split panni poda porom x irada rendukku x xy irada rendukku xy appadi da solve pannuvom inga enna irukku a plus b a plus b a plus b ரெண்டுத்துக்கு அப்படியே போட்டுக்கணும் clear இப்போ நான் என்ன பண்ண போறே a plus b இங்க இது ரெண்டுத்தையும் ஒரு பேராவும் இது ரெண்டுத்தையும் ஒரு பேராவும் எடுத்துக்க போறேன் சோ இது ரெண்டுத்து எனக்கு என்ன காமனா இருக்கு a plus b சோ ஒரு a plus b நான் வெளிய எடுத்துட்டேன் அப்ப பேலன்ஸ் இதுல ரெண்டு a plus b இருந்தா ஒரு a plus b ஓகேவா இந்த a plus b என்ன ஆயிடும் வெளிய போய்டும் அப்ப எனக்கு என்ன இருக்கு 6 இருக்கு நல்லா லெசன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஒரு வேல்யூ காமனா எடுத்துர்க்கேன் ரெண்டுத்தையும் காமன் a plus b சோ இங்க ரெண்டு a plus b க்கு ஒரு a plus b இந்த a plus b வெளிய போயிடுச்சு சோ இந்த plus 6 அப்படியே போட்டுட்டேன் இங்க என்ன காமனா இருக்கு எனக்கு 3 3 காமனா வெளிய எடுத்தனா இந்த a plus b அப்படியே வந்துரும் plus எவ்வளவு டைம் 6 டைம்ஸ் இப்போ உள்ள கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே a plus b plus 6 a plus b plus 6 சோ அதனால அப்படியே a plus b plus 6 னு எழுதிட்டோம் அவுட்டர்ல a plus b plus 3 சோ இந்த பிராக்கெட் வேண்டாம் எடுத்துட்டு டுகெதரா ஒண்ணா எழுதிக்கோங்க சோ தி ஃபைனல் ஆன்சர் இஸ் a plus b plus 3 a plus b plus 6 clear thank you